ரெண்டாவது டிப், தூக்கத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிப்ல பார்த்ததுதான், ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கும் போது நம்ம பிரெயின் வந்து அதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து அந்த மெமரிக்கு வந்து நம்ம பிரெயினை வந்து எல்லா விஷயத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தூங்கும் போது தான் நம்ம பிரெயின் அதோட வேலையே பண்ணும். என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு இருக்கு அதெல்லாம் கரெக்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, அன்னைக்கு டேயில் நடந்த இன்ஃபர்மேஷனை நைட்ல தான் வந்து பிரெயின் வந்து ஆர்கனைஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ அது வந்து நம்ம நியூரல் கனெக்ஷனை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ தட் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம மனசில் வந்து நல்லா பதிஞ்சிருக்கும். நம்ம ஃபியூச்சரில் வந்து அதை எதிர்பார்க்கும் போது நமக்கு நினைக்கும் போது அது நமக்கு ஞாபகமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்யூல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு 7 hours தூங்க போகிறேன், 8 hours தூங்க போகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ தூக்கத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் நிறைய படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட லேர்னிங் கர்வை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிரும்னு தான் நான் சொல்வேன். அண்ட் உங்களோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸுமே அது வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கும். நீங்கள் கிளாஸில் கவனிக்கிறதா இருக்கட்டும், வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் ஹெல்த்தையுமே வந்து அது பாதிக்கும். ஸோ தூக்கம் முக்கியமான ரோல் வகிக்குது. உங்களுக்கு தேவையான அந்த தூக்கத்தை வந்து கொடுங்க. 7 to 8 hours தூங்குறது வந்து பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு நாள் சம்திங் அது அதர் அவ்வளோ நேரம் தூங்க முடியல அப்படின்னா மினிமம் 6 hours தூங்குங்க. அதுவும் எனக்கு அது ஒரு நாள் தான், முடிஞ்ச அளவுக்கு அந்த 7 to 8 hours நம்பர்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஸோ ரொட்டீனாக வந்துட்டு ஓகே இந்த டைமுக்கு தூங்க போகணும், இந்த டைமுக்கு எழுந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொட்டீன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னுமே நம்ம ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங்லயே ரெண்டு இருக்கு, ஆக்டிவ் லேர்னிங் பாசிவ் லேர்னிங்.